மச்சி வர்சஸ் மச்சி. ஆமாமா, சவுண்ட் பயங்கரமா வர்ற. சும்மா வச்சான். தெரியுமா வேற லெவல்ல கோட்டுலாம் வேற லெவல்ல கையில ஒரு ராட் வச்சுனா. அப்ப வந்து ஏர் முருகதாஸ் என்ன சொன்னாரு தப்புன்னு கேட்ட என்ன தெரியலையா? போடா மாமா, நானே சொல்றேன் பாரு கேளு மாமா. அப்ப என்ன சொன்னார்னா, இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை யாரு பயங்கரமா எடிட் பண்றாங்களோ. வந்துருச்சா? இப்பதான் உனக்கு ஞாபகம் வருது, மண்டையில நாலு போட்டு கொடுக்கணும் போலக்கு. பயங்கரமா யாரு எடிட் பண்றாங்களோ அவங்கள வந்து அப்டேட்டா வெளியிடுவேன். அந்த போட்டோவை அப்டேட்டா விடுவேன், ஆபீஸ்ல விடுவேன். அப்டேட் இல்ல, ஆபீஸ்ல விடுவேன். ஆபீஸ்ல இருக்காரு மாமா. அதப்பா, நேத்து வேற அதுவும் இல்லாம போட்டோகிராபி டே வேற. போட்டோகிராபி டே தெரியும். அப்ப நம்ம தலைவர் ரசிகர் என்ன பண்றாரு, அந்த போட்டோ பயங்கரமா எடிட் பண்றாரு மாமா. பயங்கரமா அதை பார்த்து ஏறு முருகதாசுக்கு ரொம்ப ஆனந்தம். ஆனந்தம், போட்டோ பயங்கரமா இருந்தது போல. என்ன பண்றாரு, அபிஷியலா அப்டேட் பண்றாரு மாமா. அந்த போட்டோவை வேற லெவல் மச்சான், வேற லெவல். பயங்கரமா இருந்தது, வேற லெவல். அடிச்சுக்கவே முடியாது மாமா, சீட்டுலாம் வச்சு பயங்கரமா. நீ பாத்துட்டே அந்த போட்டோவை? பாத்துட்டு பாத்துட்டியா? பாத்துருப்ப நம்ம பையனு. பாத்துட்ட நம்ம ரெண்டு பேரும் பாத்துட்டோம். தலைவர் ஓட்டுனர்ல இந்த பைக். இந்த பைக் வந்து நம்ம சென்னையில வந்து ஒரு இடத்துல வந்து விண்டேஜ் காரு, விண்டேஜ் பைக், பழைய இதுல ஓட்டினாங்கல்ல, அத வந்து பார்வைக்காக வச்சுக்கிறாங்க மச்சான். மக்கள் பாக்குறதுக்காக அந்த பொருட்காட்சி மாதிரி வச்சுக்கிறாங்க. வச்சுட்ட உடனே நிறைய பேர் பாத்துட்டு போறாங்கல்ல. அப்ப வந்து தலைவர் அந்த பைக் இருக்குல்ல காட்டுல, அந்த பைக், அந்த பைக் வந்து நம்ம தலைவர் பாயம்புலி படத்துல ஒரு சண்டை வருதுமா. ஆமா, அப்ப வச்சு ஓட்டுவாரு அந்த பைக். அந்த பைக் தான் ஒரு அந்த உடன் உடலாம் சண்டை. அந்த பைக் தான் இது தலைவர் பேனர். இந்த பைக்கை பாத்துட்டு நிறைய மக்கள் வந்து தலைவர் பைக்கு கிட்ட போய் நின்றுட்டு போட்டோ எடுக்கிறது, அந்த மாதிரி பண்றது, போட்டோ எடுத்து நிறைய பண்ணுக்கிறாங்க மச்சான். வேற லெவல். எப்ப ஓட்டின பைக்? இப்ப ஓட்டின பைக். என்ன பைக் மாமா? மச்சான் அந்த பைக் பேரு சுசுக்கு RV90 கிளாசிக் பைக் மச்சான். மனமன மணி கட்டாடி சொல்லிட்டேன். நம்ம தலைவர் ஓட்டின பைக் மாசம் பாத்தியா? நம்ம தலைவர் சும்மா ஒரு கச்சி போட்டாலே போதும் மாமா. அந்த கச்சிப்புக்கு போய் போட்டோ எடுப்பாங்க மாமா. போட்டோ எடுப்பாங்க மச்சான். கை கூட முதல்ல பழி போட்டு ஒரு இது பண்ணு கலாச்சாரம். அது இல்லாம இப்ப வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் அதுல வந்து நேரம் போட்டுக்கிறானுவா. தலைவர் வந்து ஸ்டீல் வச்சு புடிச்சு நின்னுக்கிற மச்சான். கீழே வந்து பாஜகவின் அபிமன்யுவாக மாறுகிறாரா ரஜினி என்ன கட்சி ஆரம்பிச்சு 234 தொகுதியில தனியா தான் நிப்பான். அது இல்லாம நம்ம தமிழ்நாட்டுல வந்து இப்ப பிஜேபி பாஜக கூட வந்து கூட்டணி வச்சு ஒன்னா எப்படி மச்சான் மக்கள். நம்ம தலைவருக்கே தெரியும் பாஜக செல்வாக்கு நம்ம தமிழ்நாட்டுல எப்படி இருக்குன்னு. அதெல்லாம் தெரியும் மச்சான், அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு. ஆனா புரிஞ்சுக்க மாட்டேன். இப்படி தேவையில்லாம பழி போறான் மச்சான் தலைவர் மேல. ஆமா அதான் மாமா, நான் ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றேன் பாரு தலைவரை பத்தி கேளுமா. பஞ்சா பஞ்சா வேற லெவல்ல இருக்கும். ஒரு விஷயத்துக்காக ஊரே கூட்டமா நின்னாலும் நம்ம தலைவர் தப்புனா தனிச்சு நிப்பாரு மாமா. தனிச்சு நிப்பாரு. ஒரு ஊரே போகுதுன்னு போக மாட்டாரு மாமா நம்ம தலைவர். நானே யோசிச்சு மாமா, ஏன் அதை எடுத்துக்க மாமா. இப்ப காஷ்மீர் நடந்தது தெரியுமா, பாஜக பண்ணாங்க தெரியுமா, சரி அதனால அவர் சரின்னு சொன்னார் மாமா. இதே தப்பு பாஜக தப்பு பண்ணிருந்தா முதல் அளவு நம்ம தலைவர் சொல்றாரு மாமா. இது அதான் நம்ம தலைவர் மாமா. தெரியாது மாமா, டென்ஷன் ஆகுது மாமா. எப்படி மாமா அதை அப்படிலாம் போட்டு பண்றானு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் ஆயாவும் அப்படியே சொல்லியே நீ நல்ல பேர் சார் திருச்சு நாமச்சா.
நம்ம கமல் சார் பத்தி தான் மாமா. கமல் சார் பத்தியா? கமல் சார பத்தி இல்ல மாமா, அவர் நடிச்ச இந்தியன் 2 படத்தை பத்தி மாமா. படத்தை பத்தி அந்த கதை கதை லீக் ஆயிடுச்சா? அதெல்லாம் இல்ல மாமா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தெரியுமா, நம்ம அந்த படத்துல வந்து சித்தார்த், ஐஸ்வர்யா ராஜேஷ், கருத்து கந்தசாமி, விவேக் சார் மாமா. விவேக் சார் வேட்டுதான் அந்த படத்துல அப்படினுமே கருத்து தானா? கருத்து தான், அந்த படமே கருத்து தான். அதுக்காக இவர் கூடுதல் கருத்து சேப்பாப்புல, அந்த கூடுதல் கருத்து சேப்பாப்புல நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படம் பாப்போம் மாமா, பொறுத்து இருந்து வெயிட் பண்ணி பாப்போம். சரி கொஞ்ச நேரம் கழிச்சு தளபதி அவங்க பாத்துட்டு அவங்க போட்டாங்க அப்படி போட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் சரல இருந்ததுல, தனுஷ் பேன் இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் சரல இருக்கும்போது இவங்க வந்து நம்மளும் சும்மா இருக்க சொல்லிட்டு ஆல் அவார்ட்ஸ் அண்டர் தனுஷ் போட்டு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. அது கம்மியா தான் போச்சுட்டு, அப்புறம் அவனும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இவரு கலாச்சி. அவங்களே ஒன்னா இருக்காங்க மாமா, வேஸ்ட் மாமா, வேஸ்ட் தான் மாமா. எல்லாம் ஒத்துமையா இருக்கணும் மாமா. வாமா ஒத்துமையா இருக்கணும். இந்த மாதிரி வீடியோ என்ன மாமா பண்ணும் நான் சொல்லாம பார்த்தா? சரி விடு, லைக் பண்ணும், ஷேர் பண்ணும், கமெண்ட் பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணும். அப்புறம் நீ ஒண்ணு சொல்லு, எம்கே என்டர்டெயின்மென்ட் சேனல்ல பாக்கணும் பாக்கணும். நன்றி.